ஓம் ஸ்ரீம் பத்மகே வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசு மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துபாதசி நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரம் மூலம் போராடம் பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் தகுதிகள் அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீண்டகால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் இடம் பூமி கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி விற்பனை செய்கிறவங்க தொழில் ரீதியான வகையில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க இவங்கெல்லாம் இன்றைய நாளில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் தன சேர்க்கை சேர்க்கைகளையும் அதிகப்படுத்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாதி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் தைரியமான செயல்பாடுகளால் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் உறக்கமே இல்லாமல் அதாவது தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக திருமண தர ஏற்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் நற்செய்தி நாடி வரும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மன வாழ்க்கை பெருமையான மாங்கல்யம் பெருமையான வரன் அமையக்கூடிய வாக்கியம் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் இருக்கும் அதாவது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அல்லது இருக்கிற வீடு மராமத்து பண்ணக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இருக்கிற வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசார மற்றவங்களை பாராட்டும் பொழுது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினச்சிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஓ Terima kasih telah menonton! நேர்மையோடும் நெஞ்சுறுதியோடும் செயல்படத் தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான யோகம் மிதுன சந்திரன் மிகையான யோகம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் எதிர்பார்த்ததற்கு மேலான வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் அதற்கும் மேலான வெற்றி வாய்ப்புகளையும் இன்றைய சந்திக்க முடியும் நான்காம் மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெளி நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படத் தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் மேன்மைகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் நிறைவேறும் குறிப்பாக வெளிநாடு விசா சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது வெளிநாட்டு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சை பருப்பு நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி பி நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு அரசு உத்தியோகம் அமையும் ஏற்கனவே தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்கள் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் பயன்படுத்திக்க முடியும் அதாவது நீண்ட நாள் பார்த்த சுயில் வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ அஸ்ட்ரோரிதா இரண்டாம் மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள செவ்வாய் மலரடி போற்றி என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஆன்மீக ஆன்மீகப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யூ உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட மிதன ராசியில் இருக்கிறதுனால மிகையான யோகத்தை கொடுப்பார் அதாவது தொகை தொகையான லாபத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் சந்திர பகவான் அமர்ந்திருக்காருங்க அதுவும் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை அதிகரித்து கொடுப்பாருங்க ஆடம்பர பொருள் விற்கிறவங்க சாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்கிறவங்கள்லாம் ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் தயங்கி தயங்கி செய்த வேலைகளை இன்றைய நாளில் தயக்கமில்லாமல் அதிகாரத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாகவே அமையும் அதன் காரணமாக உங்களுடைய வெகுமானம் மிகுதியாகும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பாதையோரம் கீரை வைக்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் எங்கும் காணாத ஏற்றங்களையும் யதார்த்தமான மாற்றங்களையும் சந்திக்க முடியும் சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மேலும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு தொழில்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக பழைய பேப்பர் விற்கிறவங்க பழைய பிளாஸ்டிக் பொருளை வந்து தேடி எடுத்து அதை உருக்கி விற்பனை செய்கிறவங்க அல்லது புதிய தொழில் உருமாற்றம் செய்யக்கூடிய புதிய பொருள் உருமாற்றம் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் அனைவருக்குமே பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாமா நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டுமாரியம்மன் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவானும் இருக்கிறதுனால பூரிப்பு அதிகமாகும் புன் சிரிப்பு மிகுதியாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு திருமண பேச்சு நிச்சயமாகும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்ச பெயரை தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இஜட் ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்காமல் இருந்தாங்கன்னு வைங்களே இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சுக்கு அளவுக்கு மீறிய மதிப்பும் உங்களுடைய ஆலோசனையை மடித்து கேட்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொந்து விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபடுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பிஷக் வராய நம மீண்டும் ஒரு முறை ஓம் பிஷக் வராய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் உத்தியோகம் கிடைக்க என்ன வழி சில பேர்த்துக்கு உத்தியோகத்தில் தடையும் இருந்துகிட்ருக்கோம் அதாவது கிடைக்கிற உத்தியோகம் காலத்தில் கிடைக்காம காலம் கடந்து கிடைக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களுக்கும் தேவையில்லாத ஏச்சுக்களுக்கும் தேவையில்லாத ஏளனமான பார்வைகளுக்கும் இன்றைய இளைஞர்கள் கவலைப்படுகிறாங்க கஷ்டப்படுறாங்க உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு கௌரவம் உத்தியோகம் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அல்லது தொழில் அப்படிங்கிற கடந்த கால பழமொழிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு உத்தியோகம் இருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி அந்த விதிக்கு உட்பட்டு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்திலேயோ அல்லது உத்தியோகம் கிடைச்சால் கூட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அல்லது ஜீவன ஸ்தானாதிபதியாக எந்த கிரகம் வருகிறாரோ அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அந்த ஒன்றிலிருந்து என்ன எண்ணி வரக்கூடிய பத்தாவது ஸ்தானம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால பத்தாவது ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு அல்லது பத்தாவது ஸ்தானத்தை அதிபதி எந்த மாதிரியான கிரகத்துக்கு வருகிறாரோ அந்த கிரகத்துடைய வழிபாடு அல்லது அந்த கிரகத்துடைய அதாவது அந்த கிரகத்துடைய அதிபதியுடைய வழிபாடு உதாரணமாக வந்து மேசராசியாக இருந்ததுன்னு வைங்களேன் செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வைங்க அப்போ செவ்வாய் பகவானுக்கு உண்டான மூலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கந்த பெருமான வழிபட்டம் அப்படின்னு வைங்களே கண்டிப்பாக மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி அந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் முருகப்பெருமானுடைய முகம் பார்த்த வழிபாடுகளுக்கு மேலாக பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா வாதம் பம்புகள் விலகி வக்கனையான உத்தியோகம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே சலித்து கொள்கிறவர்கள் ஒவ்வொரு செயலிலும் உள்ள ஆபத்தை பார்க்குறாங்க அதுவே சாதிக்க நினைக்கிறவங்க ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள சாதனையைத்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்